ஜல்லிக்கட்டு வணக்கங்க. என்னுடைய பேர் வந்து பிரதீப். நானும் தமிழ்நாடு இளைஞர் கட்சியுடைய மாநில குழு உறுப்பினர்களில் ஒருவர். ஜல்லிக்கட்டுக்கு பிறகு உருவான அரசியல் தளம், இளைஞர்களுக்கான தளம் வந்து இந்த தமிழ்நாடு இளைஞர் கட்சி. முதல் முறையாக ஆர்கே நகரில் கடந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டும் 887 வாக்குகள், கிட்டத்தட்ட 1000 வாக்குகள். இந்த 20 ரூபா டோக்கன் மதிலையும் ஒட்டுமொத்த அமைச்சரவையும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணதுக்கு, அதையும் தாண்டியும் நிறைய பெர்மிஷன் கொடுக்கல, எங்கேயும் பிரச்சாரம் பண்ண விடலை, இதையும் தாண்டியும் கிட்டத்தட்ட 1000 வாக்குகள் வந்து ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்துச்சு. நிறைய மாவட்டங்களில் நிறைய இளைஞர்கள் கட்சியில் இணைய முன் வந்தாங்க, இப்போ பயணிச்சுட்டு இருக்காங்க. இதன் அடுத்தபடியாக கட்சி ஆரம்பித்து வெறும் 2 ஆண்டுகளில், அதுவும் பதிவு செய்யப்பட்ட கிட்டத்தட்ட வெறும் 2 மாதங்களில் தமிழக அளவில் ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் இளைஞர்களை களம் காண வைக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி தமிழ்நாடு இளைஞர் கட்சி அப்படின்னு சொல்றதுல வந்து பெருமை கொள்கிறோம். 18 சட்டமன்ற தொகுதி தேர்தலையும் வந்து போட்டி போடுறோம். வேட்பாளர்கள் 100 கணக்கான விருப்ப மனுக்கள் இது வரைக்கும் நம்ம கிட்ட வந்திருக்கு. நல்ல வேட்பாளர்களை தேர்வு பண்ணிட்டு இருக்கோம். வெறும் பணக்காரர்களுக்கு மட்டுமான தளம் இல்லை, அரசியல் தலைவர்களுக்கான அவங்களுடைய பிள்ளைகளுக்கான தளமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு, ஒரு ஆட்டோ டிரைவர் குடிசையில் வாழ்றார், ஒரு நாளைக்கு 300 ரூபா ஒரு சம்பளம். அவர் அந்த 300 ரூபா வாங்கினா அவங்க குடும்பத்திலையும் வந்து பயங்கர கஷ்டம். ஆனால் சமூக சேவையில் ரொம்ப அதிகமாக ஈடுபட்டு வரார். அவர் ஒரு வேட்பாளராக வந்து முன் வரார். ஒரு திருநங்கை வேட்பாளர் சமூக சேவை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஒரு வேட்பாளராக வராங்க. பலதரப்பட்ட சமூக சேவையில் ஆர்வம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சர்க்கார் படத்தில் வந்து ஒருவர் புரட்சின்னு என்ன சொன்னாங்களோ அதை உண்மையாக்கக்கூடிய அனைத்து வேலைகளும் இறங்கி களம் காணிட்டு இருக்கோம். இந்த பணி நல்லா தொடர்ந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு சில பெரிய அமைப்புகள்லேருந்து அழைப்பு வந்தது. இருபெரும் திராவிட ஊழல் கட்சிகளுடைய அழைப்பை வந்து ஏற்கலை, அவங்கள சந்திக்கவே வந்து மறுத்துட்டோம். மையத்திடமிருந்து அழைப்பு வந்துச்சு. மையத்து கூட கிட்டத்தட்ட ஒரு 4 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தது. வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு பிம்பம், உள்ள போகும் பொழுது அது வேற ஒரு பிம்பம். அந்த பிம்பம் நமக்கு ஏதுவான பிம்பமா நிச்சயமா இல்லை. அதனால அந்த பேச்சுவார்த்தையில ஒரு சமரசம் ஏற்படாததால இளைஞர்கள் அனைவரையும் இணைத்து போட்டி அப்படின்ற ஒரு களத்தில் வந்து இறங்கி பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த வார இறுதிக்குள் 39 வேட்பாளர்கள், பாராளுமன்ற வேட்பாளர்கள், கூடவே வந்து 18 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை இதே மேடையில் உங்களுக்கு முன்னாடி முன்னிறுத்தி அறிமுகப்படுத்த போகிறோம். இன்னும் மிகப்பெரிய ஆதரவு உங்களிடமிருந்து நிச்சயம் வரும் என்ற நம்பிக்கையில், உண்மையான கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தளம் நீங்க அப்படின்ற நம்பிக்கையில இந்த வேலையில இறங்கிட்டு இருக்கோம். இதற்கு பிறகு இந்த தேர்தலில் வந்து சின்னத்துக்காக வந்து விண்ணப்பிச்சிருந்தோம். சின்னத்துக்காக விண்ணப்பிச்சிருந்த நமக்கு வந்து மோதிரம் சின்னம் வழங்கப்பட்டது. இந்த மோதிரம் சின்னம் நமக்கு வழங்கப்பட்டதில் ஒரு பெரிய கட்சிக்கு வந்து ஒரு சின்ன மன வருத்தம் மற்றும் அதிருப்தி. அந்த தரப்பத்திலேருந்து நிறைய அழைப்புகள் வந்தது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லிட்டு. அதன் அடிப்படையில் அந்த கட்சியுடைய தலைவரே வந்து பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார். அழைத்து இந்த 39 தொகுதிகளில் வந்து எங்களுக்கு அந்த சின்னத்தை விட்டு கொடுங்க அப்படின்னு ஒரு அன்பான வேண்டுகோளை முன்வைச்சார். இல்லை, இது தேர்தல் ஆணையத்தால் எங்களுக்கு வழங்கப்பட்ட சின்னம், அதனால் எந்த காரணத்தை கொண்டும் அதை வந்து விட்டு கொடுக்க முடியாதுன்னு அதே மாதிரி அன்பாக நிராகரிச்சுட்டு வி ஜஸ்ட் வாக்ட் ஆஃப். இது இளைஞர்களுடைய நேர்மை எப்படி இருக்கும், பணமும் ஒரு மிரட்டலுக்கும் நிச்சயமாக நம்ம பணிய மாட்டோம். அது அன்பான வேண்டுகோளாக இருந்தாலும் சரி, கோபமான வேண்டுகோளாக இருந்தாலும் சரி, அதற்கு நாங்கள் என்றும் அடி பணிய போகப் போவதில்லை அப்படின்றதையும் வந்து தெளிவாக வந்து எடுத்து இந்த தளத்தில் சொல்ல விரும்புகிறோம். அது மட்டுமின்றி மையத்திடம் விருப்பம் ஒன்று அளிச்சிருந்த நிறைய வேட்பாளர்கள் இப்போ நம்ம பக்கம் வந்து திசை திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. மிகப்பெரிய கட்சிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் வந்து நம்ம கிட்ட விருப்ப மனுக்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விருப்ப மனுங்களுக்கு 10 பைசா கூட கட்டணம் வாங்காம விருப்ப மனு வாங்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி நாங்கள் தான், அதையும் பெருமை சொல்லிக்கிறோம். ஒரு விருப்ப மனுக்கு 10,000 வாங்கி பிசினஸ் பண்ணக்கூடிய நிலவில் நாம் நிச்சயமா கிடையாது. இது நேர்மையான இளைஞர்களுக்கான தளம். அந்த தளம் என்றும் அதே தளமாக செயல்படும். ஸோ விரைவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்தியாவின் 4வது தூணாக செயல்படும் ஊடக நண்பர்கள் நீங்கள் பெருத்த ஆதரவு தரணும். நல்ல இளைஞர்களை, நல்ல அரசியலை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு உறுதுணையாக இருக்கவும் வேண்டும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறோம். மக்கள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு பணிவான வேண்டுகோள், மோதிரம் சின்னம். இளைஞர்கள், உங்கள் வீட்டு பசங்களை அந்த வாட்டி களம் காண்றோம், ஒரு வாய்ப்பு கொடுங்கள். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த முன்மாதிரி இளைஞர்களாக, மக்களாக, வேட்பாளர்களாக நாங்கள் இருப்போம் அப்படின்றத ஆணைத்தனமாக சொல்ல ஆசைப்படுறோம். நன்றி, வாய்ப்பு. நன்றி. இளைஞர்களுக்கான முகம் அப்படின்றது வந்து வாய்மொழியா சொல்றதெல்லாம் வந்து செயல்மொழியா வந்து திரும்ப வருதா அப்படின்னு நம்ம
பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இந்த நான்கு கட்ட பேச்சுவார்த்தைகளை வந்து சில தொகுதிகள் நம்ம கேட்டிருந்தோம். நமக்கான சின்னமும் இருந்துச்சு. நாங்கள் சொல்லக்கூடிய தொகுதியில் தான் வந்து நீங்கள் போட்டி போடணும், எங்களுடைய சின்னத்தில் தான் நீங்கள் போட்டி போடணும். அது ஒன்று. ரெண்டாவது, குழுவில் வந்து வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது செயற்குழுவில் மிகப்பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸோடைய லிஸ்ட்டு தெரியுது. ஆனால் புதிதாக வந்து இணையக்கூடிய சினிமாக்காரர்களுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு கொடுக்கப்படவில்லை அப்படின்றது மிகப்பெரிய மன வருத்தத்தை வந்து ஏற்படுத்துது. நமக்கு அந்த தளம் வந்து நிச்சயமாக சரியான தளமாக படலைங்க. அது உங்களுக்கே நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். அது விடுதலை சிறுத்தைகள். ஆமாங்க, அழைப்பு வந்துச்சு. நிறைய நிறைய தளத்திலேருந்து, அவங்களுடைய நிறைய தரப்புலேருந்து வந்துச்சு. ஆனால் அது நிச்சயமாக மிரட்டல் கிடையாது, ஒரு அன்பான வேண்டுகோளை மட்டும் தான் அவங்க எடுத்து வச்சாங்க. இது உண்மை. தேர்தலில் போட்டி போடணும், நமக்கு எல்லா தொகுதியிலும் நிற்கணும்னா ஒரு சின்னம் ஒதுக்கப்படணும். அதுக்கு தேர்தல் ஆணையத்துடைய விதிமுறை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் சிம்பிள்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த வகையில் நாமளும் வந்து ஒரு 15 சின்னங்கள் கேட்டு விண்ணப்பிச்சிருந்தோம். நமக்கு முதல் படியாக வந்து செல்ஃபோன் சின்னம் வந்து புதிதாக சின்னமாக கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு விண்ணப்பிச்சிருந்தோம். ஆனால் கால சூழல் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதால இந்த தளத்தில் இப்போ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் நாங்கள் ஐந்தாவதாக குறிப்பிட்டிருந்தா வந்து மோதிரம் சின்னமே தவிர முதல் படியாக நாங்கள் நிச்சயமாக மோதிரம் சின்னம் போட கிடையாது. அந்த வகையில் வேற வேறு யாருக்கு சின்னங்கள் ஒதுக்கப்பட்டதுக்கு பிறகு மோதிரம் சின்னம் யாரும் கோரலை அப்படின்றதால நமக்கு மோதிரம் சின்னம் வழங்கப்பட்டிருக்கு. என்ன காரணத்துக்காக கூட நீ வைக்கிறாங்கன்னு சொல்லி கேக்குறீங்களா? வைக்கலன்னு கேக்குறேன். நாங்க வைக்கலண்ணா. ரெண்டு விஷயம்தான். ஒண்ணு, நாங்க பேச்சுவார்த்தை வந்து அவங்க கிட்ட அழைப்பை ஏற்று போனதுக்கு காரணம் அவங்களும் வந்து ஊழலை எதிர்த்து இந்த மாற்று அரசியல மாற்று சிந்தனையை முன்னெடுத்து வராங்க, இளைஞர்களுக்கான தளம் தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அந்த அழைப்பை மட்டும்தான் ஏற்று போனோம். ஆனா உள்ள போகும்பொழுது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன்பாங்கல்ல, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வேர்ஸ்ட் இம்ப்ரெஷனாக இருந்தது. பியூரோக்ரேட்ஸுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை விட உள்ளே இருக்க சினிமாக்காரங்களுக்கான முக்கியத்துவம் தான் ஜாஸ்தி இருந்தது. டெசிஷன் மேக்கிங்கில் யாரை வைக்கணும், சினிமாக்காரங்களை எங்கே வைக்கணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அது அவங்களோட கட்சி விவகாரமாக இருந்தாலும் வெளியிருந்து ஒரு எண்ணத்தோடு உள்ளே போயிட்டு உள்ளே கிட்ட போய் நடக்கிறத பார்க்கும்பொழுது வி ஃபெல்ட் வெரி டிஸ்கஸ்டிங். அதனால் அங்கேருந்து வெளியே வரணும்னு முன்னாடி முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த பேச்சுவார்த்தையும் ஒரு சீரான தொனியில போல எங்க சின்னத்துல நிக்கணும், நாங்க கொடுக்குற தொகுதியில நிக்கணும். சோ அந்த மாதிரியான பேச்சுவார்த்தை வரும்பொழுது எங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளா இல்லாததுனால நம்ம ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி தனித்தே போட்டி போடுவோம் அப்படின்னு சொல்ற ஒரு முடிவுக்கு வெளியே வந்துட்டோம். லாக் ஆஃப் ப்ரொஃபஷனலிசம் இருந்துச்சு, பெரிய குழப்பங்கள் அங்க நிறைய இருக்கு. சோ நாங்க சின்ன கட்சி தான், பட் ரொம்ப தெளிவா பயணிக்கிறோம். நாங்க அதில் ரொம்ப தெளிவாக இருக்கும், என்ன வேணும், எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்றது. அங்கே மேபி புதுசாக ஸ்டார்ட் பண்ணது பெரிய இடமா இருக்கலாம், அவங்க இன்னும் செட்டில் ஆகாமல் இருக்கலாம், அதுக்குலாம் நம்ம பேச முடியாது. பட் நாங்கள் எதிர்பார்த்த அழைப்பு இளைஞர்கள் வரணும் தான் கமல் சார் சொன்னார், தயவுசெய்து வாங்கன்ட்டுன்னு. அந்த அழைப்பை ஏற்று பிரதீப் சார் சொன்ன மாதிரி ஒரு மாற்று சக்திக்காக தான் போகிறாங்க, நம்மளும் சேர்ந்து பயணிப்போம் தான் நாங்கள் அதுக்காக போனோம். பட் அது எதுவுமே அங்கே இல்லைன்றது தான் எங்களோட வருத்தமான ஒரு விஷயமா இருந்துச்சு. இது உண்மையாக இருக்கிறதுனால நாங்கள் தெளிவாக ஒரு பகிரகமாக உண்மையாக சொல்கிறோம். நாங்கள் சொல்லுங்க, கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய குழப்பங்கள் நடந்துட்டு இருக்கு. யாருமே டெசிஷன் அத்தாரிட்டி கிடையாது. நாங்கள் வெளில வரும்பொழுது அவங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம் வந்து மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற பேரை மாதிரி கமல்ஹாசன் கட்சின்னு மாத்திருங்க, ஒருத்தர் தான் டெசிஷன் மேக்கிங்னா இத்தனை பியூரோக்ரேட்ஸ் இருந்து என்ன பண்றீங்கன்னு கேட்கணும்னு தான் இருந்தேன், கேட்க முடியல. இங்கே கேட்கற முடிஞ்சா போட்டுருங்க. இன்னொரு முறை கேளுங்க. நாற்பது சீட்டு தான் மொத்தம் தமிழகத்தில், கிட்டத்தட்ட 6 கோடி வாக்காளர்கள் இல்லையா, எல்லாருக்கும் வந்து சீட்டு கொடுக்க முடியுமா நமக்கு தெரியாது. அதனால 1500 அப்ளிகேஷன் மேல அங்க வந்திருக்கு. மிக நல்ல வேட்பாளர்கள், பணம் இல்லாத வேட்பாளர்களுக்கு அங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த இடத்துல அந்த தளம் இருக்கு. நல்ல வேட்பாளர்கள், பணம் இல்லை அப்படின்னாலும் அந்த அழைப்பு இங்கே வருது. நிச்சயம் அது ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும்.
தேர்தல் யுக்திகள் கையாள போறோம் சொல்லி கேக்குறீங்களா? வழக்கமா தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு கொடுக்குறாங்க, வாக்குறுதிகள்ல பெரிய லிஸ்ட் போட்டு கொடுக்குறாங்க. அது ஒரு ஒரு தடவை நம்ம தேர்தலுடைய வாக்குறுதிகள் பார்த்தோம்னா பிரமிச்சு போயிடுவோம். இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் புதுசா வாக்குறுதிகள் கொடுக்கறது கிடையாது, கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் காப்பாற்றது கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு திட்டம் அமல்படுத்தப்படுது, ஆனால் அது கடைநடையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சாதாரண மனிதனுக்கு அந்த வாக்குறுதி கொண்டு போய் சென்றடையதுனா நிச்சயம் கிடையாது. இங்கே ஏதோ ஒரு மிகப்பெரிய குறை அங்கே நீங்கள் கொண்டு வந்து நடுவில் சேர்க்கறதுல இருக்கு. அந்த குறையை முக்கியமான புள்ளியை எடுத்துகிட்டு போய் அதை எப்படி நிவர்த்தி பண்ண போகிறோம்? இருக்கும் திட்டங்களை அமல்படுத்தினாலும் இந்தியா கண்டிப்பாக வல்லரசு ஆகிடும். இன்னும் புதிதான திட்டங்கள் கூட பெரிய அளவில் தேவை கிடையாது. அந்த சிஸ்டம்ல என்ன ஃப்ளோ இருக்கு, அதை நாங்கள் எப்படி சரி பண்ண போறோம் அப்படின்ற நோக்கத்திலையும் யுக்திலையும் வந்து மக்கள்கிட்ட விஷயத்தை எடுத்து சொல்ல போறோம். என்னங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? நேர்மையான வாக்களிக்க வேண்டும் அப்படின்றது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமை. நிச்சயமா காசு வாங்கக்கூடாதுன்றது எங்களுடைய பிரச்சாரத்தில் முக்கியமான கொள்கையாக இருக்கும். அது மட்டுமின்றி இந்த 40 வேட்பாளர்கள் யாரெல்லாம் வந்து விருப்ப மனு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி தெளிவாக வாங்கியிருக்கோம். ஜெயித்தால் நான் ஒரு எம்பி ஆனாலும் எந்த விதத்திலும் லஞ்ச லாபண்யத்தில் ஈடுபட மாட்டேன், அப்படி ஈடுபட்டால் என்னுடைய பதவி எந்நேரத்திலும் பறிக்கப்படலாம் அப்படின்னு ஒரு பிரமாணம் பண்ணி அதை ஹைகோர்ட்டில் தாக்கல் பண்ணி இவங்க கீப் இட் இன் தி சீட் லோக்கல். எந்த கட்சியும் செய்யாத கிடையாது, நாங்கள் பண்ணோம். இது வரைக்கும் எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு விஷயம் ரைட் டு ரீகால் அப்படின்னு ஒரு இதை வச்சிருக்கோம். ஸோ இப்போ ஒரு எம்பி ஆகிட்டார்னா என்ன வேணாலும் செய்யலான்றது கிடையாது, அவர் அனைத்து கோட்பாடுகளையும் இருக்கணும், இருப்பார். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, என்ன பண்ண போறீங்க எம்பி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வாக்குறுதிகள்னு. போன 5 ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 12,000 கோடி ரூபாய் எம்பிக்கான ஒதுக்கப்பட்ட நிதிகள் யூஸ் பண்ணாமல் போயிருக்கு. இந்தியா ஃபுல்லாக 12,000 கோடி 12,000 crores 12,000 கோடி ரூபாய் எம்பிக்கான ஒதுக்கப்பட்ட நிதி மக்களை கொண்டு போய் சேரலை. எங்களோட முதல் பிரதான திட்டம் என்ன அப்படின்னா, இருக்கிற அனைத்து திட்டங்களும் மத்திய அரசோட அனைத்து திட்டங்களும் கண்டிப்பாக கடைநடை இருக்கிற பாமர மக்களை கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் எங்களோட முதல் தேர்தல் அறிக்கையாக நாங்கள் எடுத்து வைக்க போகிறோம், அதை நோக்கி தான் பயணிக்கவும் போகிறோம். எம்பிக்கான அனைத்து அந்த நிதிகள் எல்லாமே கண்டிப்பாக மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் முதல் வேலையாக. இல்ல இல்ல, ரைட் டு ரீகால் அரசியல் அமைப்பு சட்டத்துல கொண்டு வரதா சொல்லல, எங்களோட கட்சிக்குள்ள கொண்டு வரதா சொல்லியிருக்கோம். ஒண்ணு, ரெண்டாவது எங்களோட யுக்தி அப்படின்னு கேட்டிருந்தீங்க. யுக்தியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து 2 கோடி மக்களுக்கு மேல 40 வயசு கீழே இருக்க இளைஞர்கள் தான் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் பட்டியல்ல. சோ அவங்கள வந்து ஈர்க்கிறது தான் எங்களோட முக்கியமான யுக்தியா இருக்கும். இந்த 2 வருஷத்துல கட்சி 15 மாசத்துல எங்களோட மெம்பர்ஷிப் மட்டும் மோர் தென் 3 லேக்ஸ் வந்திருக்கு. இது வரைக்கும் 3 லட்சத்துக்கு மேல வந்திருக்கு. இப்ப எலெக்ஷன் டைம்ங்கிறதுனால ஒவ்வொரு நாளும் 1000-2000 பேர் குறையாம புது புது உறுப்பினர்கள் உள்ள சேர்ந்துட்டே இருக்காங்க. இதை பார்க்கும்போது நல்ல வரவேற்பு தெரியுது மக்கள் கிட்ட இருந்து. அதை நோக்கி நாங்க போயிட்டு இருக்கோம். அண்ட் எங்களோட பிரயாணம் தொடரும். நாங்க வந்து இன்னைக்கோ நாளைக்கும் முடிக்கிறது கிடையாது, எங்களோட பயணம் தொடரும். இன்னைக்கு என்ன ஸ்டாண்ட்ல இருக்கோமோ இதே ஸ்டாண்ட்ல வி வில் பி தேர். எல்லா தளத்திலையும் போட்டியிடுவோம், தனித்து போட்டியிடுறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுவோம். இந்த வார இறுதிக்குள்ள வேட்பாளர் அறிவிப்பு இருக்கும். ஒரு மிகப்பெரிய மேடையிலையும் 40+18 57 மக்களையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி ஒரு சிறப்பான கூட்டம் நடைபெறும். உங்களுடைய உங்களை கண்டிப்பாக அழைப்போம். உங்களுடைய வரவேற்பு தேவைப்படும், உங்களுடைய சப்போர்ட்டும் தேவைப்படும். நன்றி.